வேதாத்ரி மகரிஷியின் நாள் ஒரு நற்சிந்தனை. ஆகஸ்ட் 22. இறைநிலையின் இன்ப ஊற்று. வாழ்க வளமுடன். உணவிலிருந்து கிடைத்து எல்லா தாதுக்களிலும் கலந்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நுண்துகள்களை ஸ்தூல உடலானது தனது வித்தின் மூலம் பிரித்தெடுத்து உடலில் ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உயிர் சக்தியினோடு சேர்ந்து விடுகிறது. முழு உடலில் நிறைந்தும் வித்துவில் செறிந்தும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நுண்வெண் கூட்டமே உயிர் சக்தி என மதிக்கப்படுகிறது. உயிர் சக்தி என்ற சிறப்பை பெற்று விளங்கும் நுண்வெண் துகள்களே தங்களது சுழற்சி விரைவை கொண்டு சீவகாந்தத்தை விளைவித்து கொண்டே இருப்பதால் இந்த சீவகாந்தமானது பருவுடலிலும் நுண்ணுடலிலும் விளைந்து நிறைந்து சுழன்றோடிக் கொண்டிருக்கிறது. அந்த சீவகாந்தமே மனமெனும் சிறப்பையும் பெறுகிறது. உடலாலோ உள்ளத்தாலோ ஆற்றப்படக்கூடிய எந்த செயலானாலும் அதனை சீவகாந்தம் ஏற்றுக்கொள்வதுடன் அப்பதிவுகளை தனது இயக்க மையமான கருமையத்தில் இறுக்கி சுருக்கி வைத்து விடுகிறது. அங்கிருந்தவாறு காலாகாலத்தில் தக்க விளைவுகள் இன்பமாகவோ துன்பமாகவோ வெளிவருகின்றன. இந்நிலைகளை இறையாற்றலே தனது நியதிகளில் ஒன்றாக ஏற்படுத்தி வைத்துள்ளதால் செயல் விளைவு, செயல் பதிவு, விளைவு என்ற தத்துவத்தை யார் தடுக்க முடியும்? இந்த தெய்வீக ஒழுங்கமைப்பை உணராமலோ, உணர்ந்தும் அலட்சியம் செய்தோ, அல்லது உணர்ச்சி வயப்பட்டோ துன்பம் விளையக்கூடிய இறைநிலையின் இன்ப ஊற்று தன்மைக்கு எதிரான செயலை செய்துவிட்டால் பிறகு இறைவனுக்கு வேண்டுதல்கள் செய்தாலும் கூட விளைவிலிருந்து தப்ப முடியாது. வாழ்க வளமுடன்.